ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நண்டு கிளீனிங் வந்து எப்படி 2 to 3 minutes நம்ம குயிக்காக க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நண்டு வந்து நமக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம இறால் மீன் கூட நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும், ஆனால் நண்டு வந்து ரொம்ப குயிக்காக ஒரு 2 minutes எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா 2 minutes கூட ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். அது ரொம்ப க்ளீன் பண்ணுறதுக்கு கத்தி எதுவுமே தேவை கிடையாது, நம்ம கையை வச்சு ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நண்டு எடுத்துகிட்டு அந்த கால் பகுதியை வந்துட்டு ஃபஸ்ட்டு பெரிய கால் பகுதியை நம்ம கையாலே உடச்சிக்கலாம். அந்த ஜாயிண்ட் கிட்ட வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி உடச்சோன்னா ஈஸியாக வந்துடும். இந்த ரெண்டு பெரிய கால்களையும் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு உடச்சிக்கலாம். பெரிய கால்களை உடச்சதுக்கப்புறம் இந்த சின்ன கால்களோட ஓரங்களை வந்துட்டு நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் கையாலேயே. இதில் எதுவுமே வந்துட்டு நமக்கு சதை இருக்காது, அதனால் இது வேஸ்ட்டு தான். அதனால் நம்ம இதையும் உடச்சி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் இதே மாதிரி உடச்சி எடுத்துக்கணும். இந்த நண்டு குழம்புக்கும் நல்லாயிருக்கும், வறுவலுக்கும் நல்லாயிருக்கும். இந்த நண்டோட பேர் கண்ணு நண்டுன்னு சொல்லுவாங்க, சில பேர் பொட்டு நண்டுன்னு சொல்கிறாங்க. வறுவல் செஞ்சாலும் குழம்பு செஞ்சாலும் நீங்கள் இந்த மாதிரி பெரிய கால்களை உடச்சி எடுத்துக்கோங்க. கால்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. பெரிய கால்களை இந்த மாதிரி நம்ம உடச்சி எடுத்துக்கிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். நண்டு கால்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அதை மெதுவாக எடுத்துட்டு ரெண்டு சைடும் நல்லா அழுத்திக்கிட்டு கையை வந்து நண்டுக்கு இடையில் வந்து கையை வச்சு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா நண்டு சதை ஒரு பக்கமும் நண்டு ஓடு தனியாகவும் நம்ம எடுத்துடலாம். நண்டு ஓடு நமக்கு தேவையில்லை, அதை தூக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிற மேல் சதைகளை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். சக்கை மாதிரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு இந்த எல்லோயிஷாக தெரியுதுல, இதெல்லாம் நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணிட்டாவே போயிடும். அவ்வளோதாங்க க்ளீன் பண்ணுறது. இதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது யாருக்காவது தேவைப்படலாம், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஷேர் கூட பண்ணிவிடுங்க அந்த வீடியோவை. தேங்க்யூ ஸோ மச்.